வந்துள்ள அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து பெரும் பொல்லாப்புகளிலிருந்து விலக்கி நம்மை இங்கு ஒரு சிறு மந்தையாக கூட செய்துள்ளார். அவருக்கு முதலாவது நாம் நம் நம்பிக்கைகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்று நாம் தேவனை பற்றி அறியும் விதமாக அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் வகையாக வேதத்திலிருந்து சில பகுதிகளை பார்ப்போம். இன்று நாம் பொறுமையின் தலைப்பின் கீழ் பல வார்த்தைகளை பார்க்க உள்ளோம். பொறுமை வேதாகமத்தில் பார்த்தால் இந்த பொறுமை என்பது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நம் தேவனிடத்தில் அது அதிகமாக இருப்பது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த பொறுமையை பெரிதும் இழந்தவர்களாக மாறிக்கொண்டு வருகிறோம். பொறுமையற்றவர்களாக மாறிக்கொண்டு வருகிறோம். எந்த நேரத்திலெல்லாம் நாம் இந்த பொறுமையை இழக்கிறோம்னா, வீடுகளில் வெளியில் வரும்போது, வீட்டை விட்டு வெளி இடங்களில், இப்படி பல இடங்களில் நாம் பொறுமையை இழந்து ஒரு வெளிவேஷக்காரர்களாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தவங்க முன்னாடி பொறுமையாக இருக்கிறோம். சொந்த குடும்பத்தின் முன்பு பொறுமையை இழந்தவர்களாக இருக்கிறோம். ஏன்னா அங்கே தான் சுயமான நம்ம உண்மையான முகம் வெளிவருது. ஆனால் தேவன் அந்த பொறுமையை வேதாகமத்தில் ஒரு பெரிய செல்வமாக கூறியிருக்கிறார். நாம் இந்த பொறுமையை இழப்பதால் பல வாய்ப்புகளையும் பல இடங்களில் மரியாதையும் கூட இழந்து விடுகிறோம். வேலை அலுவலகத்தில் பொறுமையை இழக்கிறோம். ஒரு வேலையில் பொறுமையை இழந்த பொழுது அந்த இடத்துல நம்ம கெட்ட பேர் வாங்குகிறோம். ஏன்னா பொறுமை இல்லாத நேரத்தில் தான் அங்கு தீமையானது உருவாகிறது. யாராவது சொல்ல முடியுமா, இந்த விஷயத்தில் பொறுமை இல்லாமல் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், பொறுமை தேவையில்லை, பொறுமை ஒரு பயனற்ற பொருள்னு யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்டால் யாராலையும் சொல்ல முடியாது. பொறுமைங்கிறது ஒரு முக்கியமான பண்பு ஆகிவிட்டது, ஒரு பண்பு. வேதாகமத்தில் இந்த பொறுமையை இழந்ததன் விளைவாக பலர் தங்கள் வாழ்வையை இழந்ததாக கூறப்பட்டுள்ளது. பல மேதாவிகள், பல முன்னிலை வாய்ந்தவர்கள், வேதாகமத்தில் உள்ள பலரும் அவர்கள் வாழ்வில் பொறுமையை இழந்ததால் அவர்கள் மொத்த வாழ்வையும் இழந்துள்ளார்கள். அவர்களுக்கே இந்த நிலைமைனா நாம் பொறுமை இழக்கும் பொழுது நமக்கு என்ன நிலை ஏற்படுகிறது? ஒரு சீர்கேடான நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். பொறுமையாய் இருந்ததின் விளைவால் பலனை அடைந்த பலரையும் வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. பொறுமையை இழந்ததன் விளைவாய் மிகப்பெரிய பலனை அடைந்தவர்களையும் பார்க்க முடிகிறது. பொறுமையை இழந்ததன் விளைவாயான பலனை அடைந்தவர்களையும் பார்க்க முடிகிறது. முதலாவதாக நாம் வேதாகமத்தை எபிரேயர் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 6 திருப்பிக் கொள்வோம். 15 வசனம், எபிரேயர் 6:15. ஒரு தடவை கூட வாசிப்போம். பொறுமையாய் இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். யார் அவர் பொறுமையாய் இருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றார்னு பார்த்தா, ஆபிரகாம். நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதர், வேதாகமத்தில் உள்ள அற்புதமான மனிதர் ஆபிரகாம். இவருக்கு தேவன் என்ன வாக்குத்தத்தை கொடுத்தார்னு பார்க்கலாம். நம்ம ஆபிரகாம், அவருக்கு மனைவியின் பெயர் சாராள். அவர்கள் மொழியில் சொல்லப்பட வேண்டும் என்றால் இவர் ஒரு மலடி, சாராள். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பதே இல்லை. குழந்தை பாக்கியம் அற்ற ஒரு தம்பதியாக இருந்தனர். ஆனால் இந்த ஆபிரகாம் என்ற பொருளின் இந்த பெயரின் அர்த்தம் எண்ணற்ற மக்களின் தந்தை என்று இருக்கிறது. ஆபிரகாம், அவரது மனைவி சாராள், ஒரு மலடி, இவர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, குழந்தை பெற முடியாது, 70 ஆகிவிட்டது. ஆனால் இவரது பெயரின் பொருள் மட்டும் எண்ணற்ற மக்களின் தந்தை என்று எவ்வாறு மாறிட்டென்றால், அங்குதான் ஆபிரகாமின் பொறுமையை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் ஆபிரகாமை அவரது 75 வயதில் ஆபிரகாமிற்கு தேவன் வார்த்தையை அளிக்கிறார்.
அவர் தேவனுடைய வார்த்தையின்படி அவர் செய்யும் பொழுது அவருக்கு அவருடைய சந்ததியை அவர் பெருக்குவதாகவும் அவருடைய ஜனத்தை பெருக செய்வதாகவும் இந்த உலகமெங்கிலும் உள்ள ஜனங்களை அவர் மூலம் பெருக செய்வதாக தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை அவருக்கு அளிக்கிறார். ஆபிரகாமின் வயது 75. ஆனால் அவர் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணாமல் தேவனுடைய வார்த்தையின்படி நின்று பொறுமையுடன் காத்திருக்கிறார். தேவன் சொன்ன அநேக காரியங்களை அவர் செய்கிறாரு. தேவன் கூறிய இடங்களுக்கெல்லாம் போகிறாரு. தேவன் கூறியதன்படி இருக்கிற வயது 75. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு 75 வயதுன்னு பார்த்தா மனித குலத்தோட ஒரு மனிதன் சராசரி வாழும் வயதே இன்றைய காலகட்டத்தில் 75 வயதாகிவிட்டது. ஆனால் தேவன் இவருக்கு 75வது வயதில்தான் அந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆனால் அவர் அதை அசட்டை பண்ணவில்லை. அவர் பொறுமையாக காத்திருக்கார். பொறுமையாக காத்திருக்கார். 5 வருஷம் காத்திருக்கார். 10 வருஷம், 15 வருஷம், 25 வருஷம் போய், 20 வருஷம் போய் தன்னுடைய 25வது வருடத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவருக்கு ஈசாக்கு என்னும் ஒரு மகனை கொடுக்கிறார். 25 வருடம் கழித்து அவருடைய 100வது வயதில் அவருக்கு ஈசாக்கு என்னும் ஒரு மகனை கொடுப்பதை நாம் வேதாகத்தில் பார்க்க முடிகிறது. வாக்குத்தத்தம் நிறைவேறியது. ஏனென்றால் அவர் பொறுமை காத்தார். சுற்றி இருப்பவங்க பல விஷயம் சொல்லியிருப்பாங்க, உனக்கு 75 வயசு ஆகிட்டு இதுக்கு மேலேயும் தேவன் சொல்கிற விஷயத்தையும் நம்புறியா, வயது கூடிக்கொண்டே போகிறது, 5 வருஷம்ல 10 வருஷம்ல 25 வருஷம் ஆகிட்டு கூடிக்கொண்டே போகுது, 100 வயசு ஆகியாச்சு அவருக்கு 25 வருஷம் முடிஞ்சு, என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒரு 30 வயது மிகுந்த வாலிபர்கள் இந்த விஷயத்தை கூறினாலே நம்புவதில்லை. தேவன் கொடுப்பான்னா எனக்கு தான் 30 வயசு தாண்டிட்டு இனிமே எங்கள் குழம்பு பிறக்க போகுது. ஆனால் இவரோ 100 வயது வரை காத்திருக்கிறார். அவர் சந்ததியை அவர் பெருக செய்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சென்று கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இன்றைய காலகட்டத்தில் ஆபிரகாமை இஸ்லாமியர்கள், ஆபிரகாமினுடைய அரேபிய பெயர் இப்ராஹிம் ஆகும், இஸ்லாமியர்கள் இப்ராஹிம் எங்கள் முற்பிதா என்கிறார்கள், யூதர்கள் ஆபிரகாம் எங்கள் முற்பிதா என்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம் எங்கள் முற்பிதா என்கிறார்கள் ஆகிய 3 தலைமுறையினரும் ஆபிரகாமை தங்களது முற்பிதா என்கிறார்கள். ஏனென்றால் அவர் பொறுமை காத்தார், தேவனுடைய வார்த்தைக்கு தலை சாய்த்தார், அவருடைய சந்ததி பெருகிட்டு உலகமெங்கிலும் அவர் சந்ததி பெருகிட்டு. ஆனால் நாமோ நம் வாழ்வில் ஒரு 5 நிமிடம் கூட பொறுமை காப்பது கடினமாக இருக்கிறது. சபைக்கு வருகிறோம், 2 மணி நேரம் இருக்கிறோம், அதற்கிடையில் காலை அங்கே இங்கே ஆட்டுறது, எழும்பி நடக்கிறது, வெளியே போகிறது, பொறுமையாக இருக்க முடியலை. 2 மணி நேரம் தேவனுக்கென்று செலவிட முடியலை. அலைபேசி அழைப்பு வரும், எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போயிடுவோம். கொஞ்ச நேரம் பொறுமை காத்து பார்ப்போம், அந்த ஆள் வெளியே போவோம். இப்படி வெளியே போய் போய் தான் இருக்கிறோமே தவிர என்றைக்குமே தேவனுக்கென்று பொறுமையாக அந்த இடத்துல இருக்கிறது இல்லை. 5 நிமிஷம் நம்மளால் பொறுமை காக்க முடியலை. இங்கே ஆபிரகாம் 25 வருட காலம் பொறுமையாக இருந்தார். தேவன் அதற்கேற்ற பலனை அவருக்கு அளித்தார். நம்மளை தேவன் 25 வருஷம் பொறுமையாக இருக்க சொல்லலை, 10 வருஷம் கூட பொறுமையாக இருக்க சொல்லலை. தேவன் நமக்கு அளித்த வாய்ப்புகள் நம்மை சென்று சேரும் வரை நாம் பொறுமையோடு கூட இருப்போம். 10 நிமிஷம் பொறுமை இழந்தால் கூட பல பிரச்சனைகள் வந்துடுது இந்த காலகட்டத்தில். நாம் இன்று பொறுமையின்றி செயல்படுவதால் பல வாய்ப்புகளையும் இழந்து வருகிறோம். பல வேளைகளில் நம்முடைய மதிப்பையும் நாம் இழந்து வருகிறோம். வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம், பிரசங்கியின் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். பிரசங்கி 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனம். உதட கூட வாசிப்போம். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். நாம் அனைவரும் பலவேளையில் பெருமைக்காகத்தான் பொறுமையை இழந்து விடுகிறோம். பெருமை அடையும் பட்சத்தில் தலைக்கணம் ஏறி பொறுமையை இழந்து விடுகிறோம். வேதாகம் என்ன கூறுகிறது என்றால், பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவனை உத்தமனாக அது கூறுகிறது. பெருமை அலட்சியத்தை உருவாக்குகிறது. பொறுமையை நம்ம ஒரு சாதாரண விஷயமாக எடுக்கிறோம். ஆனால் தேவன் பொறுமையை பெருமையை காட்டிலும் பல விஷயங்களை காட்டிலும் பெரியதாக எடுக்கிறார். ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், பதவி இவைகள் அனைத்தையும் விடவும் பொறுமையை உன்னதமானதாக தேவன் கூறுகிறார். ஏனென்றால் பொறுமை இல்லாவிடில் இந்த ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், பதவி அனைத்தும் பறிப்போய்விடும்.
பொறுமை அநேக விஷயங்களை காக்கிறது. ஒரு நொடி பொறுமை இழப்பதன் மூலம் அநேக பொருள் செல்வங்களை இழக்க நேரிடும். பொறுமை இழந்தால் வாயிலிருந்து நம்ம வார்த்தையை விட்டுருவோம். இது மனிதனுக்கு உண்டான ஒரு வியாதியினே சொல்லலாம். பொறுமை இழக்கும் பட்சத்தில் வாயிலிருந்து வார்த்தைகளை விடுகிறோம். அது ஒரு பெரிய விஷயமாக அமைஞ்சுவிடும். இந்த எலும்பில்லாத நாக்கு கூறக்கூடிய ஒரு வார்த்தை தான் கடைசி வரைக்கும் நிற்கிறது. உடல் அடிபட்டால் கூட ஆறும், என்ன செஞ்சால் ஆறுகிறது. ஆனால் இந்த வார்த்தையை விடும் பொழுது அது கடைசி வர ஆறாத ஒரு முழு கிரீடமாக அமைஞ்சு விடுது நீ மனிதனுடைய வாழ்க்கையில். அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த பொறுமையின்மை ஏற்படுத்துகிறது. பிரசங்கி 7 அதிகாரத்தை எடுப்போம். 7 அதிகாரம் 9 வசனம், அடுத்த வசனம் பிரசங்கி 7:9. இங்க மூடனை கோபம் உள்ளவர்களை மூடனுக்கு உகந்ததாக கூறியிருக்கிறது. ஏனென்றால் மூடனின் நெஞ்சில்தான் கோபம் எளிதாக குடிகொள்ளும், பொறுமைசாலியின் நெஞ்சில் அல்ல. எனவே பொறுமை இழப்பதன் மூலம் மனிதன் மிருகமாக மாறுகிறான். பொறுமை இல்லாத மனதுதான் மிருகமாக மாறுகிறது. ஆறறிவு படித்த மனிதனும் 5 அறிவு மிருகத்திற்கு ஒப்பாக மாறிவிடுகிறான் இந்த பொறுமையை இழப்பதன் மூலம். இப்படி கோபத்தால் தூண்டப்பட்டு தேவன் அளிக்கும் வார்த்தைகளை நாம் விட்டு விடுகிறோம். கோபம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. பொறுமையின்மை தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. இந்த பொறுமை நம் ஆத்துமாவையும் காக்கிறது. லூக்கா 21:19 வாசிப்போம். லூக்கா 21:19. பொறுமை ஆத்துமாவை காக்கிறது. அப்போ பொறுமை இல்லாதவங்களுக்கு ஆத்துமாவே இல்லையா? அப்படி இல்லை. பொறுமை இழக்கும் பொழுது நம் ஆத்துமாவை காக்க மறந்து விடுகிறோம். எதிலிருந்து என்று கேட்டால் இறுதி நாட்களிலிருந்து. பொறுமை இழக்கும் பொழுது நம்முடைய பெயர் பரலோகத்திலிருந்து அழிக்கப்படுகிறது. ஏனென்றால் பொறுமைதான் பல பொல்லாப்புகளுக்கு முதன்மையாக விளங்குகிறது. இந்த பொறுமையின்மை பொறுமை கை கொள்ளாத பட்சத்தில் அது நம் ஆத்துமாவை காக்கும் ஒரு முயற்சியிலிருந்து இறங்கி விடுகிறது. ஆத்துமா காக்கப்படாத நிலையில் அது துன்மார்க்கத்தை நோக்கி செல்கிறது. அது பரலோகம் சென்றடையும் வாய்ப்பை இழக்கச் செய்கிறது பொறுமையின்மை. ரோமர் 5:3 வாசிப்போம். ரோமர் 5:3 ரோமர் 5:3. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமை பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். பொறுமை ஆத்மாவை காக்கிறது மட்டுமில்லை, அந்த பொறுமை பரீட்சையை உருவாக்குகிறது. பரீட்சையில் நம்மை ஜெயிக்க செய்கிறது. அந்த பரீட்சை நம்பிக்கையை உருவாக்கி விடுகிறது. பொறுமை பரீட்சையிலிருந்து நம்மை தப்புவிக்கிறது. எப்படி என்றால் ஒரு காரியத்தில் நாம் பொறுமையாக இருப்பதன் மூலம் ஒரு பரீட்சை, அதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு துன்மார்க்கம் நேரிடப் போகிறது என்றால், ஒரு தீமை வருகிறது என்றால், நாம் பொறுமையாக இருந்து தேவனோடு கூட ஜெபத்தோடு இணைந்து அவரிடம் பொறுமையாக இருப்பதன் மூலம் அவர் நமக்கேற்ற ஒரு நல்ல வழியை அளிப்பார். அப்படிதான் ஆபிரகாமும் பொறுமையாக இருந்தார். அவருக்கு ஈசாக்கு என்னும் மகன் கிடைத்தார். அதன் மூலம் அவர் சந்ததி பெருகிட்டு அவருக்கு ஏற்பட்ட அநேக பரீட்சைகளிலிருந்தும் அவர் பொறுமை காத்து தேவனுக்கென்று தன் வாழ்நாட்களை செலவிட்டார். இன்று அவருடைய சந்ததி உலகமெங்கிலும் பரவி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி பொறுமை மூலம் பலனடைந்த பலரும் இருக்கிறார்கள். தாவீது ராஜாவை பற்றி பார்ப்போம். தாவீது நாம் யாவரும் அறிந்த ஒருவர். வேதாகமத்தில் சாதாரண ஆடு மேய்ப்பவராக இருந்தார். இவர் இஸ்ரவேல் அரசின் 2வது அரசராக மாற்றப்பட்டார். அதற்கு காரணம் பொறுமை. தாவீது தன் வாழ்நாட்களில் எடுக்கும் அநேக முடிவுகளையும் தேவனோடு கூட கூறி பொறுமையோடு கூட இருந்து தேவனின் வார்த்தை கிணங்க முடிவுகளை எடுப்பதன் மூலம் ஒரு ஆடு மேய்க்கும் நிலைமையில் இருந்த தாவீது ராஜாவாக மாற்றப்பட்டார்.
ஏசாயா 10:31 வாசிப்போம். ஏசாயா 10:31 வசனம் பத்தா சி ஏசாயா 40 அதிகாரம் 10 இல்ல மணிக்கும் 40 அதிகாரம் 31 வசனம் 40:31. கோதட கூட வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். இந்த காத்திருப்பை குறித்து அழகாக கூறியிருக்கு. கர்த்தருக்கென பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அவர்கள் புது பலன் அடைவார்கள். கர்த்தருக்கென்று பொறுமையாய் காத்திருந்தால் புது பலன் நம்மை வந்து சேரும். பொறுமை இன்மையின் வேளையில்தான் நாம் கர்த்தரிலிருந்து பிரிக்கப்படுகிறோம். அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்றால், கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த கழுகுக்கு ஒரு கேரக்டர் உண்டு. நம்ம ஊரில் கழுகை பார்க்கலாம், அது மிகவும் உயரமான இடத்துல தான் பறக்கும். தாழ்வான இடத்தை காட்டும் மிகவும் அநேக பறவைகள் பறக்க முடியாத ஒரு உயரத்தில் தான் கழுகானது பறக்கும். ஆனால் அவற்றின் சிறகுகள் நேராக தான் இருப்பதை பார்ப்போம். ஆனால் கூட்டத்தில் சிறியதாக கீழே சுற்றித் திரியும் காகைகளோ தங்களது இறக்கைகளை பலமுறை அடித்தாலும் அந்த உயரத்திற்கு சென்று விடாது. அது மிகவும் தாழ்வான இடத்தில் பறப்பதை பார்க்கலாம். ஆனால் அந்த கழுகோ தன்னுடைய செட்டைகளை அதிகமாக அடிப்பதும் அல்ல, அதிகமாக பயன்படுத்துவதும் அல்ல, ஆனால் அவை உயரமான இடங்களில் பறக்கிறது. அப்படிதான் இந்த பொறுமையும். அது எப்படி தன்னுடைய இறக்கைகளை அவ்வளவு அடிக்காமலே உயர்த்துக்கு போவதோ, அதே மாதிரிதான் பொறுமையாய் ஒன்றும் செய்யாமல் இருப்பதன் மூலம், தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டு வெளிக்காட்டாமல் பொறுமையாக இருப்பதன் மூலம் உயரமான இடத்திற்கு செல்லலாம். ஆனால் இந்த காக்கைகளை பார்த்தால் அது தன்னுடைய செட்டைகளை அடித்து கொண்டே இருக்கும். ஆனால் அவற்றால் அந்த உயரத்தை என்றுமே தொட முடியாது. அதுபோல தான் மனிதனும் பொறுமையை இழந்து அதீத கோபமடைந்து தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டி கொண்டே இருந்தான் என்றால் அவன் எந்த வேளையிலும் அந்த உயரத்திற்கு செல்ல முடியாது. அவன் தாழ்வான இடங்களில் தான் இருக்க வேண்டும். ஆனால் பொறுமை அவனை உயர்த்துகிறது, ஒரு உயர்ந்த இடத்திற்கு சென்று சேர பயன் தருகிறது. மேலும் கர்த்தரை நோக்கி காத்திருப்பவர்கள் பொறுமையாக இருந்தாலும் எழும்பும்போது புது பலனோடு கூட கழுகு போல எழும்புகிறார்கள். காக்கை போல அல்ல, நாம் கழுகுகள். தேவனுடைய குழந்தைகளாகிய நாம், பிதாவினுடைய குழந்தைகளாகிய நாம் கழுகுகள். எங்குமே நாம் காக்கைக்கு ஒப்பாக இருந்துவிடக்கூடாது. நாம் பொறுமை காப்பதன் மூலம் அவர் நம்மை உயரமான இடத்திற்கு எடுத்து செல்வார். தேவன் பொறுமைக்கு ஒரு முக்கிய இடம் அளித்துள்ளார். பொறுமையை தேவன் பெரிதும் கை கொள்கிறார். கலாத்தியர் 5:22 வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 5:22 வசனம். கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, தற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் கனி, இந்த ஆவியின் கனிகளில் பொறுமை ஒன்றாக இருக்கிறது. இந்த 9 ஆவியின் கனிகளுக்கு இடையில் பொறுமைக்கு ஒரு முதன்மையான இடத்தை அளித்ததன் காரணம், இந்த பொறுமையை இழப்பதன் மூலம் இந்த மிச்சம் உள்ள 8 ஆவியின் கனிகளையும் நாம் இழந்து விடுவோம். இதில் முதன்மையான ஒன்று பொறுமை. பொறுமை உடையவனால் மட்டும்தான் இந்த ஆவியின் கனிகளை பின்பற்றி வாழ்ந்து ஆள முடியும். இந்த பொறுமையற்றவளோ இந்த அநேக விஷயங்களையும் விட்டு விடுகிறான். அப்படித்தான் அவன் தேவனிடத்திலிருந்து பின்வாங்குகிறான். சங்கீதம் 86:15 வாசிப்போம். சங்கீதம் 86:15. சங்கீதம் 86:15. ஒரு தடவை கூட வாசிப்போம்.
ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். நீடிய பொறுமை உள்ள தேவன். அவர் எதற்காக பொறுமையாக இருக்கிறார் என்றால், நாம் அவரை சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான். அவர் பொறுமையை நாம் பார்க்க முடிகிறது எளிதான முறையில். எத்தனை காலகட்டமாக நாம் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறோம், அவர் வருகைக்காக. இதோ வருகிறேன் என்று சென்றவர். காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் ஒரே காரணம், அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக 2000 வருடங்களுக்கு மேல் அவர் காத்து கொண்டிருக்கிறார். இதில் தேவனுடைய பொறுமையை நாம் பார்க்க முடிகிறது. 2000 வருடங்களுக்கு மேலாக தேவன் பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பொறுமை மிக்கவர் நம் தேவன். அவர் குணங்களில் சிறிதளவதாவது நம்முடன் இருக்கும் பொழுது நாமும் ஒரு நல்ல நிலைக்கு எடுக்கப்படுவோம். பொறுமைசாலியாக இருப்பதன் மூலம் வேதத்தின் பல நன்மைகள் நம்மை வந்து சேருகிறது. வேதாகமத்தில் பொறுமையை இழந்ததன் விளைவாக பலர் துன்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாம் பார்ப்போம். அதற்கு முன்பு 2 பேதுரு 3 அதிகாரத்தை எடுப்போம். 2 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனம், புதிய ஏற்பாட்டில் பக்கம் 324. 2 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனம், ஒரு தடவை கூட வாசிப்போம். 2 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய பொறுமை இதுல பார்க்கலாம். நம்மீது கொண்ட அன்பினால்தான் அவர் பொறுமையாக இருக்கிறார். நம்மை படைத்த, நம்மை உருவாக்கிய, நம்மை வழிநடத்திய நம் தேவன் நம்மீது பொறுமை காக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் பொறுமையோடு இருக்க வேண்டும் அல்லவா? எத்தனை எத்தனை விஷயங்களில் பொறுமையை இழக்கிறோம், எத்தனை காரியங்களில் பொறுமையை இழக்கிறோம். பொறுமையற்றவன் தான் தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறான். தேவனோ பொறுமையாக இருக்க கூறுகிறார். அவர் பொறுமை காத்தார், அவரை போல நாமும் பொறுமையாக இருக்க வேண்டும். மேலும் பொறுமையை இழந்ததன் மூலம் வேதாகமத்தில் தன் வாய்ப்பை இழந்த ஒருவரை நாம் பார்ப்போம். பொறுமை இழந்ததன் மூலம் வேதாகமத்தில் தம்முடைய வாய்ப்பை இழந்தவராக கூறப்பட்டுள்ளவர் மோசே. இந்த மோசேக்கு தேவன் பல நன்மைகளை செய்தார். அவரை வைத்து தேவனுடைய மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வர செய்தார். பாலைவனத்தில் மோசேயானவர் மக்களை வழி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் அந்த மக்களுக்கு தேவையான அதீத காரியங்களையும் மோசே தேவனிடத்தில் கேட்டு தேவன் அவர்களுக்கு அளிக்கிறார். இருந்தாலும் இந்த மோசேக்கு மக்கள் மீது ஒரு சிறு கோபம். ஏனென்றால் அவர்களுக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் தீரவில்லை, அவர்கள் குறைகள் அடங்கவில்லை. குறை கூடிக்கொண்டே இருக்கிறார்கள் மோசேயை குறித்து. ஆனால் தேவனோ அவரை அமைதியாக இருக்க கூறுகிறார். ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு தாகம் எடுக்கவே மோசையிடத்தில் வந்து தங்களுக்கு தாகம் எடுக்கிறது, எங்களுக்கு நீர் வேண்டும் என்கிறார்கள். மோசே தேவனிடத்தில் கேட்கிறார். தேவன் கூறுகிறார், ஒரு கண்மலையை காட்டி அதனிடம் பேசும்படியாகவும் பேசும் பொழுது உங்களுக்கு தேவைக்கேற்ப நீரை அது அளிக்கும் என்று கூறுகிறார். ஆனால் மோசேயானவர் அவர் கூட்டி வர செய்த அந்த மக்களின் மீதிருந்த கோபத்தின் விளைவாக அவர் கோலை எடுத்து அந்த மலையில் அடிக்கிறார். தண்ணி வந்துவிட்டது, மக்களுக்கு தேவை நீர்தான், நீரானது வந்துவிட்டது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவர் மீறிவிட்டார். இங்கே 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்போம், நமக்கு தெரியும் அது எப்படின்னு. மேக்ஸ் சார் நம்மகிட்ட ஏதாவது ஒரு கணக்கு செய்கிறதுக்குன்னு தருவார். அவர் தர்றது ஒரு செம்மா இருக்கும். நமக்கு தேவைப்படுறத ஆன்சர் மட்டும்தான். பக்கத்தில் எங்கேயாவது பார்த்து ஆன்சரை எழுதி அவர்கிட்ட நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஆனால் அவர் ஆன்சரை பார்த்துட்டு அவருக்கு சொல்லுவார், ஆன்சர் தேவையில்லை, அது எப்படி வந்துன்னு சொல்லுன்னு. அது கூட இதை நம்ம ஈஸியாக ஒப்பிடலாம். கணக்கு சார் என்றைக்குமே ஆன்சரை பார்க்க மாட்டார். அதற்கு நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலாவை தான் பார்ப்பார். இங்கே அப்படி தான், மோசேக்கு ஆன்சர் வந்துட்டு ஆனால் அவர் யூஸ் பண்ண ஃபார்முலா தப்பாக இருக்குது. தேவன் கூறிய வார்த்தையிலிருந்து அவர் தவறிவிட்டார். பேச சொன்னார் ஆனால் இவர் அடிச்சிட்டாரு. இந்த ஒரு நொடி அவர் பொறுமையிலிருந்து தவறினார். அவர் பொறுமையிலிருந்து தவறியதன் விளைவாக
எத்தனையோ காலகட்டம் அவர் பட்ட கஷ்டத்தின் விளைவு ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. அவர் சென்று சேர வேண்டிய இடம் செல்லும் முன்பே அதன் வாயிலே மரணிப்பார் என்று தேவன் அவருக்கு உரைத்தார். அதுவும் நிறைவேறிட்டு ஒரு நொடினா அவர் பொறுமை இழந்தார். சின்ன காரியம்தான், ஆனால் அது சொன்னது தேவன். அது சின்ன காரியமா இருந்தாலும் அதை கூறியது தேவன். அந்த விஷயத்தில் அவர் பொறுமை இழந்தார். அவருடைய சாப்டர் அந்த வாசல்லேயே முடிவடைந்து விட்டது. அந்த சின்ன காரியத்துக்கே தேவன் எவ்வளவு கோபம் பாருங்க. தேவனுடைய பொறுமை தான், அதிகப்படியான பொறுமை கொண்ட தம் தேவன் அவருடைய வார்த்தையில் இந்த ஒரு விஷயத்தை மோசே கை கொள்ளாமல் போனதால் அவர் என்ன காரியம் செய்தார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் நாம் நம் வாழ்வில் ஒரு சிறு விஷயம் அல்ல, பெரும் விஷயத்தில் கூட பொறுமை காப்பது அல்ல. 5 நிமிஷம் பஸ்க்கு கூட நம்ம வெயிட் பண்ண மாட்டோம், பொறுமை போயிடும், அப்படியே முகம் எல்லாம் மாறிடும். எந்த ஒரு இடத்துலையும் பொறுமையாக இருக்க மாட்டோம். ஒரு திருமண நிகழ்வுக்கு போனால் அங்கே பந்தியில் சாப்பாடு வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆனால் போதும், பின்னாடியிலேருந்து வாய்ஸ் வர தொடங்கிடும். அதான் மனிதனுடைய பொறுமை. அந்த இடத்துல தான் நம்ம பார்க்கிறோம், பொறுமை இழந்த மனிதனாக மாறிவிட்டோம். கிறிஸ்தவர்களுக்குள் பொறுமை என்பது ஒரு இழந்த விஷயமாகிவிட்டது. ஆனால் நம் தேவனுடைய குழந்தைகளாக இருக்க வேண்டும். நம் வாழ்வில் பொறுமையை ஒரு முக்கியமான விஷயமாக கொண்டு பொறுமையோடு இருந்து தேவனோடு இணைந்திருப்போம். அதீத காரியத்திலும் பொறுமையை செலுத்துவோம். ஏனென்றால் பொறுமையை இழக்கும் பொழுது எந்த ஒரு காரியமும் நிறைவேறாது. பொறுமை இல்லாமல் செய்யக்கூடிய காரியம் ஒன்று உண்டு என்று கேட்டால் எதுவுமே இல்லை. பொறுமை இழந்தவர்கள் பலரும் தேவனிடத்திலிருந்து விலகியுள்ளார்கள். தேவனை குறை கூறிக்கொண்டும் அவரிடத்திலிருந்து ஓடியவர்களுமாக இருக்கிறார்கள். பொறுமை உள்ளவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவன் தன் வாழ்வில் பொறுமையாக இருக்கும் பொழுது தேவனோடு கூட இழையலாம், பரலோக ராஜ்யத்தில் சென்று சேரலாம். பரலோகம் கிறிஸ்தவனுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அநேக மக்களையும் நாம் நம்மோடு இணைக்கும். தொலைந்த ஆடுகளாக இல்லாமல் நாம் நம் மேய்ப்பனுக்கு உகந்த ஆடுகளாக, மேய்ப்பனை விட்டு பிரியாத ஆடுகளாக இருப்போம். காலம் இன்னும் குறைவான காலம்தான் உள்ளது. இந்த காலகட்டத்தில் நாம் தேவனோடு இணைந்து பொறுமையாக அவருடைய வார்த்தைகளை கை கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தருகிறோம் உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம் என்ற பாடலை இந்த வேளையிலே பாடி பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை நம் மகிமைப்படுத்துவோமாக. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நோக்கி பார்த்தீரே தாழ்மையில் அடிமையை, நோக்கி பார்த்தீரே உயர்த்தி மகிழ்ந்தீரே, படுகோடி ஸ்தோத்திரமே உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறே, கண்மலையின் வெடிப்பில்
என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனே, என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனே, உமக்கு மகிமை தருகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில்தான அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தலையில் நம் தாழ்த்தி நம் ஜெபித்து